செந்தில் அண்ட் பிரபா ரெண்டு பேருமே இந்த வருட வெட்டிங் அனிவர்சரிய ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸோட கொண்டாடணும் அப்படின்னு ஆன்லைன்ல வெக்கேஷன் போறதுக்கான பிளேசஸ் தேடிக்கிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு மூணு டிஃபரெண்ட் பிளேசஸ் கிடைக்குது. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த மூணு பிளேஸ்ல அவங்க எந்த பிளேஸ தேர்ந்தெடுத்திருப்பாங்க? தெரிஞ்சிருக்கும் கிளம்புறாங்க. மூணு டிஃபரன்சஸ் இருக்கு, இதை கண்டுபிடிக்காட்டியும் அடுத்த இமேஜ்லாவது கண்டுபிடிங்க. இதுலயுமே மூணு டிஃபரன்சஸ் இருக்கு, அது என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் வெளியேறி அவங்க போறது பாத்தீங்கன்னா ஒரு கார் தான். சோ கார் விண்டோஸ் எல்லாத்தையுமே நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிட்டு கார்ல உள்ள ஸ்பீக்கர் சவுண்ட அதிகப்படுத்திக்கிட்டு அந்த மாயைப்பெண் பாடுவதே கேட்காத அளவிற்கு ஸ்ட்ரைட் பாதை வழியாவே போயிடறாங்க. அவங்களும் பிளான் பண்ணபடியே அந்த ஆபத்திலிருந்து தப்பிச்சு ஊரை நோக்கி சென்றடைகிறாங்க. அப்படி போகும்போது ஒரு மார்க்கெட் இருக்கிறத பாக்குறாங்க. சரி, போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போலாம் அப்படின்னு அந்த மார்க்கெட்டுக்குள்ளயும் போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா மூணு வியாபாரிகள் இருக்காங்க. அதுல ஒரு ஆள் தான் நல்ல பழங்களையும் காய்கறிகளையும் வித்துக்கிட்டு இருக்காரு. அது யாரு? முதல் வியாபாரி
வியாபாரியினுடைய ஃப்ரூட்ஸ் இருக்கக்கூடிய பாக்ஸ்ல எக்ஸ்பைரி டேட் பாத்தீங்கன்னா 3/2017 அப்படின்னு இருக்கு. அண்ட் இந்த பக்கம் கடைசியா இருக்கக்கூடிய வியாபாரி பாத்தீங்கன்னா ஷூ பாலிஷ் வச்சு அவருடைய ஃப்ரூட்ஸ பாலிஷ் பண்ணி பல பலன்னு மின்ற மாதிரி வித்துக்கு இருக்காரு. சோ இவங்க ரெண்டு பேருமே ஒழுங்கான ஃப்ரூட்ஸ் விற்கல. நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு வியாபாரி கிட்ட தான் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கிட்டு போறாங்க. வாங்கின ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டிக்கிக்குள்ள வைக்க போன செந்தில் பாத்தீங்கன்னா ஆஹா வாங்கின கேபேஜ மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு மறுபடியும் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகுறாரு. அங்க பாத்தீங்கன்னா 3 நபர்கள் நிக்கிறாங்க. அவங்க 3 பேர்கிட்டயுமே என்னுடைய கேபேஜ வாங்கிட்டு இங்கே மறந்து வச்சுட்டு போயிட்டேன், நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு முதல்ல நிக்கக்கூடிய பெண் பாத்தீங்கன்னா நான் எதுக்கு உங்களுடைய காய்கறியை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ரெண்டாவதா நிக்கக்கூடிய பெண் பாத்தீங்கன்னா நான் இப்பதான் காய்கறியை வாங்க வந்தேன், சோ நான் எதுவுமே வாங்கல, இனிமே தான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மூணாவதா நிக்கக்கூடிய நபர் பாத்தீங்கன்னா நான் உங்களுடைய கேபேஜ பாக்கல என்ன டிஜிட்டல் லாக்கருக்கு மேல இருக்கு M80. சோ இத வச்சு எப்படி அவங்க 6 டிஜிட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க? நீங்களும் கண்டுபிடிங்க. ஓகே, பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா M80. அதை வெர்டிகலாக ஸ்பிளிட் பண்ணிவிட்டு மிரர் இமேஜ் போட்டிங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்துடும், 1133CC. இதுதான் பாஸ்வேர்டு. கண்டுபிடிச்சி என்டர் பண்ண செந்தில் அண்டு பிரபா பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போன பிரபா பார்த்தீங்கன்னா திடீர்னு ஷாக் ஆயிடறாங்க. ஏன்னா யாரோ உள்ளுக்க இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிய வருது. பட் உண்மையிலே அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நபர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க? அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருப்பும் கீழே எரிஞ்சுக்கிறது, அதே சமயம் மெழுகுவத்தியிலையும் தீ எரிஞ்சுக்கிறது. சோ இப்பதான் யாரோ தீ மூட்டியிருக்காங்க. அதே சமயம் செந்திலும் பாத்தீங்கன்னா ரூமுக்குள்ள போறாரு. பட் அவரும் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு, இங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு. அது என்ன நோட் பண்ணாரு? Thanks for watching.